Hello friends, welcome to my channel Vlogging with Hema. Friends, iniki or easy breakfast recipe within 10 minutes pannidalam friends. Adha dhaan ungalkitta share pannitirukken. Idhu vandu avul. Avul la upma pannitirukken. Avul paathukonga. Avul vandu or 200 grams avul eduthirukken friends. Or periya onion cut panni vechirukken. Adhe mari thakkali or periya thakkali. சின்ன தக்காளினா ரெண்டு அதே மாதிரி சின்ன வெங்காயம்னா ரெண்டு கொஞ்சம் நாட்டு க்ரீன் சில்லி எடுத்து வச்சுருக்கிறேன் ஒரு 5 to 6 சின்ன சின்னதாக இருக்குது உங்கள் காரத்துக்கேற்று நீங்கள் எடுத்துக்கோங்க அதே மாதிரி கொஞ்சம் நான் கருவேப்பிலை எடுத்துருக்கிறேன் தேங்காய் வந்துட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்துட்டு நான் துருவிக்க போகிறேன் நான் உங்களுக்கு காட்டுறதுக்காக நான் வச்சுருக்கிறேன் பாருங்கள் ஒரு சின்ன தேங்காயில் ஒரு பாதி முடி கொஞ்சம் கல்லக்காய் க்ரௌனட் மஞ்சள் தூள் அப்புறமா தாளிக்கிறது சீரகம் உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு இவ்வளோ இருந்தால் போதும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அவுல் உப்புமா நம்ம ரெடி பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் அவுல் உப்புமா பண்ணுறதா இருந்தால் அவுளை வந்துட்டு நம்ம உப்புமா பண்ணுறதுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி அவுளை வந்துட்டு நல்லா கழுவிக்கணும் நம்ம பாருங்கள் நான் அவுள் கழுவிட்டு இருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் அவுள் கழுவி ஆச்சு நான் தண்ணி எதுவும் ஊற்றி வைக்கல நம்ம கழுவுன இல்லையா 2 times போதும் இதை மூடி வச்சுடுங்க ஒரு 10 minutes பொறுத்து நம்ம அவுள் உப்புமா பண்ணலாம் நல்லா நம்ம அவுள் வந்துட்டு 10 minutes பொறுத்து நல்லா சாஃப்டாக இருக்கும் எதுவும் தண்ணி எதுவும் ஊற்றுறது வேணால் நம்ம கழுவுறோமே அதே போதும் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு ஃப்ரைங் பேன் வச்சுருக்கிறேன் இப்போ வந்துட்டு ஆயில் சேர்த்துட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஒரு 3 spoons ஆயில் சேர்த்துட்டு இருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் சீரகம் உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு சேர்த்துட்டு இருக்கிறேன் கொஞ்சம் கடுகு சேர்த்துட்டு இருக்கிறேன் கடலக்காய் சேர்த்துட்டு இருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் கருவேப்பிள்ளை பச்சை மிளகாய் சேர்த்துட்டு இருக்கிறேன் பெருங்காயம் சேர்த்துட்டு இருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு ஆனியன் சேர்த்துட்டு இருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தக்காளி சேர்த்துட்டு இருக்கிறேன் மஞ்சள் தூள் உப்பு தேவைக்கேற்றது உப்பு நான் வந்துட்டு ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு இருக்கிறேன் ரொம்பவே ஃபாஸ்ட்டாக பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி கொஞ்சம் நம்ம தக்காளி நல்லா வதங்கட்டும் நல்லா வதங்கி இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம டொமேட்டோ ஆனியன் இப்போ நான் வந்துட்டு அவுள் சேர்த்துட்டு இருக்கிறேன் பாருங்க தண்ணியெல்லாம் ஊறிட்டு எப்படி இருக்கு நம்ம அவுள் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ துருண தேங்காய் சேர்த்துட்டு இருக்கிறேன் துருண தேங்காய் வந்துட்டு கம்ப்ளீட்லி ஆப்ஷனல் ஃப்ரெண்ட்ஸ் தேங்காய் இருந்துச்சுன்னா துருண தேங்காய் சேர்த்தா நல்லா டேஸ்டாக இருக்கும் துருண தேங்காய் இல்லைன்னா கூட நம்ம பண்ணலாம் நம்ம அவுள் உப்புமா பாருங்க எப்படி இருக்கு சூப்பராக இருக்கா நான் வந்துட்டு ஸ்டவ் வந்துட்டு சிம்மில் வச்சுருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சு மிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேன்
ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்டேஜில் உங்ககிட்ட லெமன் இருந்துச்சு, லெமன் ஜூஸ் கொஞ்சம் போடுங்க. நான் வந்துட்டு லெமன் ஜூஸை வந்துட்டு இந்த மாதிரி நான் ஐஸ் க்யூபாக ஆக்கி வச்சுருக்கிறேன். நான் இதை நான் இப்போ சேர்த்துட்டு இருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்துட்டு ஒரு பாதி லெமனை வந்துட்டு நீங்கள் ஸ்குவீஸ் பண்ணிவிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லெமன் அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சா அது வந்துட்டு ரொம்ப ஹார்ட் ஆகிடும். இந்த மாதிரி ஜூஸை பிழிஞ்சு வச்சுட்டா நம்ம யூஸ் பண்ணலாம். கரெக்டாக 15 minutes ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம பிளேட்டில் சர்வ் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த அவுல் உப்மா ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வ்ளாகிங் வித் மீ சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.